السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد، قد قال الله تعالى: بسم الله الرحمن الرحيم، قل فأتوا بعشر سور مثله مفتريات. صدق الله العليم. மண்ணிற்கும் மண்பாளர் மா நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணிற்கு அழைத்து மண்ணவனுக்கே மண் புகழ் அல்ஹம்துலில்லாஹ் நற்குணத்தின் நாயகம் நன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறை சாந்தியும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பேச தேர்ந்தெடுத்த தலைப்பு: அண்ணலாரின் அற்புதங்கள். அண்ணல் நபி அவர்கள் பிறக்கும் முன்னும் பிறந்த நேரத்திலும் இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்த காலத்திலும் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மரணத்திற்கு பின்பு இன்று வரை இல்லை இல்லை உலகம் முறிவு நாள் வரை அதியத்தின் நிகழ்கூடிய அகிலமே அதிசிக்கும் அல் குர்ஆனை தந்தார்கள் என்றார். இதை விட அற்புதத்தை காட்ட முடியுமா? இதனால்தான் அல்லாஹ் குல் ஃபாது பியஸ்ரி ஷுவலி முஸ்லி முஃப்தரியாத். இதே போன்று கற்பனை செய்யப்பட்ட 10 சூராக்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக என சவால் விடுகிறான். ஜாபிர் அவர்கள் கூறுகிறார்கள்: நான் ஒருமுறை நோயற்றேன். என்னை நலம் விசாரிக்க அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என் வீட்டிற்கு வந்தபோது நான் மயங்கிய நிலையில் இருந்தேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை கொண்டு வர செய்து ஒளிச்சீந்து மீதி தண்ணீரை என் மீது தெளித்தார்கள். அப்போதே நான் மயக்கம் தெளிந்து எழுதிவிட்டேன், இந்நோயும் நீங்கியது என்றார்கள். அடுத்து சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்: ஹைபர் போதில் அலி ரலியல்லாஹு அவர்கள் எங்கே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவினார்கள். அவர்கள் கண்வழி என்று கூறப்பட்டது. அதன் பிறகு அவர்களை அழைத்து வர செய்து தமது புனித உமிழ்நீரை அவர்கள் கண்ணீர் தடவி விட்டார்கள். அப்போதே அவர்கள் கண்வழி நீங்கி நிம்மதி அடைந்தார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு ஜமதத்திற்கு பிரிதி ஊமப்பையன் கொண்டு வரப்பட்டான். அந்த ஊமப்பையன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் யார் என கேட்டபோது இந்த ஊமப்பையன் நீங்கள் அல்லாவின் திருத்தூதர் என்று கூறினான். அப்போதே அந்த பையனுக்கு பேச்சு வந்தது. சுபஹானல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள்: ஒரு முறை குளிர்காலத்தில் ஃபஜ்ர் பாங் சொன்னேன். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் அறையில் வெளியே வந்தார்கள். ஆனால் பள்ளி செல்லும் வழியில் யாரும் தென்படவில்லை. அதனால் ஏன் யாரும் தென்படவில்லை என்னிடம் கேட்டார்கள். குளிர் காரணமாக யாரும் வரவில்லை, நான் பதில் சொன்னேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா இம்மக்களுக்கு குளிர் சருமத்தை நீக்குவாயாக என்று துவா செய்தார்கள். அப்போதில் இருந்து ஒருவர் பின் ஒருவராக வர ஆரம்பித்தார்கள். எனவே நற்குணங்கள் ஒடங்கே இணைந்த நன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்பை நாமும் பின்பற்றி இரு உலகத்தில் ஜெயம் பெற இல்லாமல் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.